அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான ரிக்வஸ்ட் எல்லாத்துக்கும் வைக்கிறேன். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் நீட் 2021 மார்க் ஆஃப்டர் வெரிஃபைங் வித் டென்டேட்டிவ் கீ? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் உங்களுடைய கரெக்டான மார்க்கை பதிவு பண்ணுங்கள். உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு டேட்டா எடுத்திருக்கீங்க சார் அப்படின்னு. கண்டிப்பாக, அது 2700 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அது 450லேருந்து 600 ப்ளஸ் எவ்வளோ மாணவர்கள் எடுக்கிறாங்கிற ஒரு அனாலிசிஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து 2100 மாணவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, 200லேருந்து 450 வரைக்கும். இந்த டேட்டா எடுத்து மொத்தம் 4800 பேரில் எவ்வளோ ரேஞ்ச் மாணவர்கள் வாங்குவாங்கிறதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பதிவு, அது நம்ம 100லேருந்து எடுத்தோம்னா ஒரு உத்தேசமாக மேட்ச் ஆகுதான். மீண்டும் ஒரு முறை எதுக்காக எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு அனாலிசிஸ் ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணும்போது நமக்கு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 100லேருந்து 450 வரைக்கும் எவ்வளவு மாணவர்கள், 450 டு 500, 500 டு 550, 550 டு 600, 600 ப்ளஸ், இந்த ரேஞ்ச், அது இவ்வளோ ரேஞ்சில், இந்த ரேஞ்சில் மாணவர்கள் பதிவு பண்ணி நம்ம டேட்டா எடுத்தோம்னா அப்போ நம்மளுக்கு உத்தேசமான ஒரு ரிசல்ட் தெரியும். எவ்வளோ மாணவர்கள் இவ்வளோ மார்க் வாங்குவாங்க அப்படிங்க நமக்கு பதிவு பண்ணுறத வச்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் 1000 பேருக்கு மேலே பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே பதிவு பண்ணுங்கள். கரெக்டான மார்க்கை பதிவு பண்ணிங்கன்னா, ரேஞ்சை பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்மளுடைய நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்மில் எல்லாம் என்ன ரேஞ்ச் மார்க் வாங்குவேன் எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அனாலிசிஸ் எடுக்கலாம். எதுக்காக அனாலிசிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நீட் ரிசல்ட் வந்தோடனே என்ன மார்க் நமக்கு கிடைக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் TNMedicalSelection.com நம்பர் அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட்டை வரக்கு டைம் ஆகும். அப்போ நம்ம உத்தேசமாக நமக்கு ஒரு கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதான்னு முடிவு பண்ணுனா, நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்ஜினியரிங் கண்டினியூ பண்ணுறதா, அல்லது வேறு ஏதாவது ஸ்டடீஸ் பண்ணுறதா, இல்லை ரிப்பீட் பண்ணுறதா அப்படிங்கிறத முடிவு எடுக்கலாம். அப்போது இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு உத்தேசமான முடிவு எடுக்கிறக்காக, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அதுக்கான ஆன்சர் பதிவு பண்ணுங்கள். இதை யாரோட மனசை புண்படுத்துறதுக்காகவோ, யாரையும் அது நம்ம தவறான நோக்கத்துக்காகவோ இந்த அனாலிசிஸ் எடுக்கலை. நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர், அது நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த வீடியோவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய சரியான மதிப்பெண் ரேஞ்சை நீங்கள் பதிவு பண்ணுமாறு பணிவுடன் கேட்டுக்கிறேன். இதை பேஸ் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கொடுக்கலாம். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்ன ரேஞ்ச் வரலாம், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன ரேஞ்ச் வரலாம். அடுத்து அந்த நியூ மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சுன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். வர மாதிரி தான் அன்றைக்கி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு நல்லது நடக்கும் நம்புவோம். ஒரே ஒரு பிரச்சனை, நமக்கு எக்ஸாமினேஷன் கஷ்டமாக வந்துருச்சு, ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக வந்திருக்கு, பயாலஜி ஈஸியாக இருக்குது, கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம். பட் மதிப்பெண் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத மாணவர்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க, எல்லோரும் மனநிலை வந்து குறையும் நினச்சிட்ருக்கோம். பட் அது குறையுமா அல்லது அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிகமாகாதுமா அது ஆகுமான்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாடரேட்டாக அதை சேஞ்சஸ் வருமா இப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம். பட் பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லை. அது ரொம்ப லாஸ்ட் டைம் மாதிரி 80 மார்க், 90 மார்க், 70 மார்க் இன்க்ரீஸ் ஆகாது. பட் இந்த டீட்டெயில் எடுத்தோம்னா நம்ம கரெக்டாக அனாலிசிஸ் சொல்ல முடியும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இந்த மார்க் ரேஞ்சை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.